இந்த அரசாங்கம் வந்து 1.5 வருஷமா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் கிட்டத்தட்ட ஹைகோர்ட் டீம் போய் 3 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஹைகோர்ட் டீம் போய் 3 வருஷத்துல ஏதாவது ஒரு கேஸ் அறநிலையத்துறை வந்து திருட்ட மறைச்சு கோயில் நடந்த தெய்வ விக்கிரக கனவை மறைச்சு அப்படியே மூடி மறைச்சிருப்பாங்க. கவர்மெண்ட் ஆர்டர் 340 கோடி ரூபாய் அலாட் பண்ணிருக்கோம் எதுக்கு? ஐடல் ஸ்ட்ராங் ரூம் கட்டுறதுக்காக.
அப்படின்னு சொல்லி ஆர்டர்ல போட்டிருக்காங்க. யார் போட்டிருக்கா? ஹைகோர்ட்ல ஒரு உத்தரவு போட்டாங்க, எல்லா கோயிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த கோயில்கள் எல்லாத்துலயுமே என்ன இருக்கணும், ஐடல் ஸ்ட்ராங் ரூம் இருக்கணும். அது கட்டுறது வந்து அப்ப இருக்கக்கூடிய ஹைகோர்ட் புலன் விசாரணை டீமுடைய சீஃப் யாருன்னா, உத்தரவு கட்டிட்டாங்க அவங்க மறுப்பாங்க. மந்திரி ஒருவேளை மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நாங்க கட்டிட்டோம், எங்க பந்தன்மூர் பசுமதி ஈஸ்வரர் கோயில் கட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெருமை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கட்ட வேண்டியது 26,000 கோயில், ஒரே ஒரு கோயில கட்டி இன்னும் அது பயன்பாட்டுக்கு வந்ததாக எனக்கு தெரியல. நான் பார்த்து 6 மாசம் ஆச்சு கோயில, பல கோயிலுக்கு போறேன், இன்னும் பயன்பாட்டுக்கு வரணும். ஆனா என்னுடைய கன்சல்டேஷன் அது கட்டப்படாத காரணம், அது கட்டதுக்கு பல கோடி வரும், 2,000-3,000 கோடி பட்ஜெட் இந்த ப்ராஜெக்ட். அதுல கரப்ஷன் வந்துடும் பயந்துட்டு, இவங்க செய்யும் போது கரப்ஷன் பண்ணி போடுவாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் வச்சு செய்யணும் போட்டேன். அது அண்ணனுக்கு புரிய ஏன் புரியல, தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன்ல அதை கட்டினாங்கன்னா அதுல நடக்கக்கூடிய கரப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. வரைக்கும் கரப்ஷன் பண்ணதால வெளியே போட்டு வரல, அதுக்காகத்தான் அவங்க கட்டணும்னு நான் எழுதியிருந்தேன். அந்த அம்மா வந்து அது மட்டும் வேற வேற டீம் எல்லாம் போட்டு ஏமாத்தி ஹைகோர்ட்ல ஒரு ஜிஓ காட்டி என்ன செஞ்சிட்டாங்க, உயர் நீதிமன்றத்தை பேப்பரை காட்டி என்ன செஞ்சிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. ஒரே ஒரு தான் கட்டியிருக்கிறாங்க, அது பயன்பாட்டுக்கு வரல. கட்டப்பட வேண்டிய கோயில் என்னைய பொறுத்தவரைக்கும் எக்ஸாக்டா ஒரு லட்சம் பத்தி சொல்ல போனா 10,452 கோயிலுக்கு கட்டியாகும். இந்த 10,452 கோயில்களில் தெய்வ விக்கிரங்கள் இருக்கு. இவைகள் எல்லாம் 700 1,600 வருஷம் தொன்மையான 700 வருஷம் தொன்மையான கோயில்கள். அந்த கோயிலோட எண்ணிக்கை 10,452 கோயில், கிட்டத்தட்ட சொல்லலாம் 1,950 எண்ணிக்கை பிரகாரம் என்னால சொல்ல முடியும். இந்த கோயில்களுக்கு ஐகான் சென்டர் ஐடல் ஃபார்ம் கண்டிப்பா கட்டி ஆகணும். ஆகல, நீங்க தான் கோயில் ஏற்பட்டு சொல்றீங்க. இன்னொருத்தர் ஒரு பெரிய மனுஷன் என்னால வழக்கு கோயில் வச்சு எழுதிட்டாரு, அதை நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கிறோம். நல்ல ஒரு தீர்ப்பு வந்து எதிர்பார்க்கிறோம். அதனால யாருக்குமே தெரியல, ஏன் சோழபுரம் வந்துச்சுன்னா அந்த ஊரோட முன்கூட போற காட்டு தும்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு முன்னாடி காட்டு தும்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. நீங்க சிவனடியாரும் இதை ரெக்கார்ட் பண்ணுங்க, தயவு செய்து ரெக்கார்ட் பண்ணுங்க. தொண்டை தண்ணியிலே கத்துறேன், படிச்சுட்டு கோயிலுக்கு போய் பார்த்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர்றேன். எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கும். யார் யார்ட்டா ஆண்ட்ராய்ட் போன் இருக்கோ தயவு செய்து ரெக்கார்ட் பண்ணு. அந்த காட்டுத்தும்பூர் கொஞ்சம் வருத்தப்படுவீங்க, அதுக்கும் நம்மளுக்கு தெரியாது. சோழபுரம்ங்கிற ஊருக்கு முன்னாடி காட்டுத்தும்பூர் வந்து இந்த அந்த அந்த ஊர்ல பல்லவ அரசர்கள் இருந்திருக்காரு. பல்லவ அரசர்கள் கம்பவர்மன், அவர் பேரு கம்பவர்மன். கொஞ்சம் ஈஸ்வர பக்தர்கள் எல்லாரும் அதுக்காக வர்றேன், ஈஸ்வரன் அவன் விலகல, ஈஸ்வர பக்தர்கள். அந்த கம்பவர்மனுடைய மகன் விஜய கம்பவர்மன். அந்த கம்பவர்மன் வந்து அவருடைய ஆட்சி காலத்துல 8வது ஆண்டு ஆட்சி காலம், ஒரு 10 வருஷம் ஆழ்வார், 100 வருஷம் கூட ஆழ்வார் தெரியல, 100 வருஷம் இருக்காது, 20 வருஷம். அதுல 8வது ஆட்சி காலத்துல அவருடைய ஒரு கல்வெட்டு அந்த கோயில். சோழபுரத்துல 4 கோயில்கள் வருது, தனியா ஒரு கோயில் வருது. 4 கோயிலோட பேரை சொல்றேன். ஒண்ணு எடுத்த உடனே நந்தி கம்பேஸ்வரம் தெரியுமா இருக்கிறது, சிவனடியார் எனக்கு தெரியுமா தெரியாதா, கோச்சுடாம எனக்கா ஒரு வார்த்தை தெரியாதுங்கிறவங்க கை தூக்குங்க தெரியுமா.
அவங்களுக்கு தெரியும் போல இருக்கு சார். அவரு உங்களுக்கு தெரியுமில்ல சார், உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு தெரியும். கோச்சிக்காதீங்க ராய். இப்ப பாருங்க சார், இது தவறா சொல்றேன், நீங்க எடுக்கூடா. எனக்கு இது உற்சாகம் கையை தூக்குற எக்ஸசைஸ் பண்றேன் மட்டும் வாத்தியாரே டீச்சர் நினைச்சாரு, தப்பு 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 அப்படி நினைச்சு அதர்மம். என்னாச்சுன்னா அந்த கோயில் வந்து நாலு கம்பேஸ்வரம் சொல்றாங்க. என்ன காரணம் கம்பேஸ்வரம் அந்த ஈஸ்வரன் கோயில்? ஒண்ணு. ரெண்டாவது வந்து குணமலை நாதர். உங்களை நாங்க கேட்கல சார், நீங்க போச்சிருக்க சீனியர் அவங்க, அதனால உங்களை கேட்கல. ரெண்டு, அடுத்தது குணமலை பெருமாள். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, ஈஸ்வரன் அடியாரும் மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. குணமலை பெருமாள் மேடம், நீங்க தான் கோயில் கட்டினதா சொன்னாங்க இல்லையா? யாரோ ஒரு கோயில் புதுசா கட்டினாங்க, நாங்கள நீங்க தான் கட்டினீங்க. இந்த மாதிரி புது கோயில் நிறைய கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாஞ்சி வெள்ளூர்ல இருக்கிற பழைய கோயில்கள்னா தொன்மையான கோயில தெரியாது. அதுக்காக புது கோயில் கட்டக்கூடாதுன்னு சொல்லல, பழைய கோயிலுக்கு தொன்மையான கோயில்கள் எல்லாம் நல்லா பழுது பார்த்துட்டு செஞ்ச பிறகு புது கோயில் ஆரம்பிக்கலாம். இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. புது கோயில் கட்டிட்டேன் சார், இங்க ஒரு கோயில் கட்டுறேன், மேட்டூர்ல ஒரு கோயில் கட்டுறேன், சேலத்துல ஒரு கோயில் கட்டுறேன், இது இது ஒரு பெரிய